வந்து மணி வந்து 5:55 நீங்க வந்து 6:55க்கு தலத்தை எங்களிடம் ஒப்படைக்கணும். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் சார்பாக உங்களுடைய நிகழ்வை தொடங்குவதற்காக வரவேற்கிறோம் சார். உங்கள் நிகழ்வை நீங்கள் ஆரம்பிக்கலாம். நித்ய ஜனனி. ஹலோ சார். எஸ் யூ கேன் ப்ரோசீட். ஸ்டார்ட் பண்ணவா சார்? எஸ் எஸ் சார். ஸ்டார்ட் பண்றேன் சார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 15, 2021 நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2021 இணைய தொடர் வழி பன்னிரண்டு சாதனை சங்கம் மாபெரும் சாதனை மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் உலக சாதனைக்கான பன்னாட்டு சங்கமம் அசிஸ்ட் உலக சாதனைக்கான 24 உட்தலைப்புகளுடன் 24 கல்வி ஹானரபிள் வைஸ் சான்சலர் ரெஜிஸ்ட்ரா கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் அண்ட் டீன்ஸ் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ஐ ஆல்சோ வெல்கம் அவர் பிரின்சிபல் டிக்னிட்டரிஸ் அண்ட் ஆல் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் பிரிசெப்டர்ஸ் ஆன் திஸ் ஆஸ்பீஷியஸ் அகேஷன் I welcome all the eminent speakers, guests from all over the world who have gathered to make the great world record occasion possible. We feel proud to be part of 2021 HAAS Assist World Record along with Tamil Nadu Teacher Education University to present the session on Puthagame Puduyugam. I once again welcome you all. Thank you. Nandri Sumitha, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடைய கல்லூரியை வலிமையாக்கும் எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிரகாஷ் ஐயா அவர்களை துவக்க உரை வழங்குமாறு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 15/10/2021 முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2021 தொடர் இணைய தளவழி பன்னாட்டு சாதனை சங்கம் மாபெரும் உலக சாதனை நிகழ்வில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயப்பாக்கம் சென்னை மற்றும் உலக சாதனைக்கான பன்னாட்டு சங்கமமாம் அசிஸ்ட் உலக சாதனைக்கான 24 உட்தலைப்புகளுடன் 24 கல்வி நிறுவனங்களுடன் 24 மணி நேர தொடர் வலையரங்கில் எண்ணங்களின் கருவூலமே புத்தகம் என்ற தலைப்பு 4/9/2021 காலை 5 மணி அளவில் தொடங்கப்பெற்ற இந்த வலையரங்கத்தில் மதுரை தியாகராசர் கல்வியியல் கல்லூரி அவர்களை கல்லூரியை அழைத்து எங்களுக்கும் ஒரு தளம் அமைத்து கொடுத்து புத்தகமே புது யுகம் என்ற தலைப்பில் எங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைமை முதன்மையர் பேராசிரியர் நா பஞ்சநதம் துணைவேந்தர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை இந்த வலையரங்கின் முதன்மையர்கள் பேராசிரியர் வை பாலகிருஷ்ணன் பதிவாளர் பொறுப்பு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை பேராசிரியர் மா கோவிந்தன் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை பேராசிரியர் மு சவுந்தரராஜன் புல முதல்வர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை மற்றும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் த சிவசக்தி ராஜம்மாள் உதவி பேராசிரியை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் துணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தி பிரேமலதா உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ் சபிதா சண்முகப்பிரியா முனைவர் பட்ட ஆய்வாளர் விலகர் மற்றும் எங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சு ராஜ்குமார் உதவி பேராசிரியர் தியாகராசர் கல்வியியல் கல்லூரி மதுரை மற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த அழகிய நிகழ்வில் புத்தகம் பற்றிய ஒரு கவிதையை உங்களுடன் பகிரலாம் என்று எண்ணுகிறேன். தலைப்பு கவிதையின் தலைப்பு புத்தகம். பெரும் தன்மை கொண்டவளே,
வாசிப்பை இடையில் நிறுத்திடும் வசைப்பாடா வாஞ்சை கொண்டவளே, விசால அறிவு கொண்டவளே, புரட்டுகின்ற போதெல்லாம் புதிய பரிமாணங்களை, யாரையும் பரிகாசம் செய்வதில்லை நீ, வாசிக்கும் பிடிக்கவே பிடிக்காமலே இல்லாதவர் புரட்டினாலும் வஞ்சனையின்றி வாரி வழங்குபவள் நீ. பொறாமை உன்னிடம் இல்லை, அறிவில் சிறந்த சான்றோர் வாசித்தால் அபரிதமான மகிழ்வு கொண்டால் உலகத்தை உள்ளங்கையில் வைத்திருப்பவள் நீ. பிரபஞ்சத்தின் அத்தனை அறிவு ஜீவிகளின் படைப்புகளையும் உன்னுள் ஐக்கியமாக்க துடிப்பவள் நீ. பல்சுவை இலக்கியம், அறிவியல், விஞ்ஞானம், வரலாறு, பொழுதுபோக்கு, சமையல் குறிப்பென அப்பப்பா எத்தனை, அத்தனையும் உன்னுள் அடக்கம். கண்ணுக்குள் புலப்படும் கருவிலிருந்து அண்டத்தில் மறைந்திருக்கும் அணுவரை அனைத்தையும் பேசுபவள் நீ. மனித ஆயுளை நீட்டிக்க ஆதி மனித காலத்திலிருந்து அறிவியல் மனிதம் காலம் வரை தொடர்பவள் நீ. நீ ஒரு முடிவில்லா ஆரம்பம், நீ இயற்றியவர் இறந்தாலும் இறுதி வரை இரவாத்தன்மை கொண்ட புத்தகம் இப்புவி உள்ளவரை நீயும் இருப்பாய். இந்த எங்கள் தியாகராசர் கல்வியியல் கல்லூரியிலிருந்து கலந்து கொள்ளும் மாணவ ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் வரவேற்புரை நல்கிய செல்வி எஸ் பி சுமிதா, புத்தக மீள்பார்வை தர தயாராக இருக்கும் செல்வி எம் பிரியதர்ஷினி முதலாம் ஆண்டு இளம் கல்வியியல் மாணவி, முனைவர் நா சுந்தர் நூலகர் தியாகராசர் கல்வியியல் கல்லூரி, திரு த ஞானப்பிரகாசம் உதவி பேராசிரியர் தியாகராசர் கல்வியியல் கல்லூரி, மற்றும் நன்றி உரை வழங்க காத்திருக்கும் திரு ராஜ்குமார் உதவி பேராசிரியர் தியாகராசர் கல்வியியல் கல்லூரி மதுரை, மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமதி வி நித்ய ஜனனி முதலாம் ஆண்டு இளம் கலை கல்வியியல் மாணவி, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் கூறி இந்த நிகழ்ச்சியினை எங்களுக்கு தளம் அமைத்து கொடுத்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு எங்களது நன்றியை கூறி இந்நிகழ்வினை துவக்கி வைக்க நன்றி. துவக்குவரை அழித்த முதல்வருக்கும் கவிதை கூறிய முதல்வர் மிகவும் அழகிய அழகாக இருந்தது. எங்கள் முதல்வருக்கு எவ்வளவு தன்னடக்கமாக இருக்கிறது புத்தகம், இத்தகைய அரிய பண்புகளை உடைய புத்தகத்தை விமர்சிக்க வருகிறார் எங்கள் கல்வியின் முதலாம் ஆண்டு இளங்கலை கல்வியியல் மாணவி செல்வி எம் பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி நித்யஜனனி அவர்களே. சோ குட் டே டு ஆல் தி டிக்னிட்டரிஸ். ஐ ஹோப் மை வாய்ஸ் இஸ் ஆடிபிள். இஸ் இட் ஆடிபிள் சார்? Yes. Yes, it is audible. Thank you. Good day to all the dignitaries, the faculties who are connected in this webinar. It's a great opportunity that I'm here to talk to you about a book. It's all the words of his master, his teacher. And he says how we should listen to teacher's words. See what he says. See, a student should listen to the teacher's words very keenly and ingrain the real meaning behind it. And he even compares to how we taste a delicious food. When we just eat a food, we relish in the taste and we sense the deliciousness. Like that, we should know the real essence, he says, when we listen to the teacher's words. And then he goes on to point out the four main qualities that a teacher should have to kind of adopt a successful career of teaching. The author has almost become my friend when I started to read his book. It was like he was in front of me advising me, saying, see, this is the philosophy of teaching. And Priya, come on, follow it for your life. It's like main qualities that a teacher should have. You would be surprised to hear what are those. Discrimination, desirelessness, good conduct, and love. Discrimination, of course, it's strange, but it has its own connotation. The author hints like this. A teacher should be able to discriminate what is real and what is not real. And in the third part, he slowly talks conduct. And this good conduct of a teacher should fall under six categories, it seems. First thing is self-control as to the... A teacher should think that his
thought for good purposes. It must always be utilized and used for good purposes. He says, see, hold back your mind from pride. Okay, the author himself. Hold back your mind for it comes from evil who does. As much as we love our own religion, we must try to respect the other person. And the second one, always watch for opportunities to help others. So if we just continue to do these two things, we might love everyone equally, he says. Okay, we also tend to be careful not to hurt any living being. But how can we do it so clearly? If you just ask me this question, then again, the author has an answer for it. See, avoid committing these three sins. He kind of points out three sins and says, just avoid doing that. So what are those sins? The first thing is gossip. You'll be really surprised to hear this. Gossiping is a sin according to Jitu Krishnamurti. Why? Because, see, already when we have uncertain thoughts about somebody else without the knowledge of them, then that constitutes an evil thought. If we kind of go and talk it to others or spread it to others, then it pours the evil thought to them also. In a way, we are spreading evilness. So he says, see, please stop gossiping. That is not the quality of a teacher, he says. And he also advises the teachers that if anyone comes to gossip to you, just stop them from doing that. And then the second one he talks about is the cruelty. Cruelty, the intentional and the unintentional cruelty. Like using gestures, the words. We can just go on. And the third one that he talks about is the superstition. He says superstition is another sin. Why, when we kind of read the book, we come to know that, he says, see, in the name of love for God, we tend to slaughter and kill animals. He says that should be avoided. And he almost consider it as a sin. So all these three sins should be avoided. And he says, see, the teacher must love everybody and he must be active in serving the world. He should not, he or she should not guard man alone, but he should also tend to protect nature, birds, animals also. Okay. So at the end of the book, when we just read the ending, the concluding part of the book, he gives a very powerful imagery. See what he says. So as I said before, he says human beings should follow the path of God. He says, man is like a pen in the hand of God, through which God's thought may flow and find for itself an expression. I would like to revise it like this way. See, a teacher is like a pen in the hand of God, through which God's thought may flow and find for itself an expression and make the student's life. Almost many of you in our life, there would certainly would have been a teacher who inspired us in a way. We would have tried to act exactly like them. Okay? There would have been a teacher who would have instilled a goodness and positivity within you. And there is another extreme where some of us would have come into this path of teaching inspired by our teachers. Okay, so for all of us, author J. Krishnamurti has almost set the standards into which an ideal teacher should fit in to become a source of inspiration for our students. See, anyone can motivate, but only some can inspire. So let us start inspiring students by following the ideas proposed by the author. And I would suggest this book for all the future teachers. Those who want to get immersed in this philosophical insight, you can just go into this book and call for the philosophical insights of Jitu Krishnamurti. And I would like to conclude by saying that this book review is dedicated to all our dear teachers and faculty today in this webinar, who with their indomitable support is continuing to inspire us amidst this pandemic too. While tomorrow we celebrate Teachers Day, today I extend this book review as a tribute to all my dear professors and teachers. And from the bottom of my heart, I wish happy giving me this wonderful opportunity. Thank you. Thank you, everyone.
ஆசிரியர்களின் பண்புகளை மிக சிறப்பாக விமர்சித்த பிரியதர்ஷினிக்கு எனக்கு நன்றி. உள்ள போய் படிச்ச நாலு தடவை படிச்சா எப்படின்னா கிடைக்குமோ. She wants others to be an inspiring teacher. She herself is a great inspiring teacher. Congratulations. God bless you. Thank you. Thank you so much. With your permission, if you all permit, I also will speak. I cannot speak like Dr. Priyadarshini, but I can, just a few words I can say, if you permit. Feeling blessed with your words, sir. Thank you so much. Thank you. Thank you. Very good evening to all the great people present here and hundreds and thousands of persons through various media, very particularly through Tamil America, watching from more than 150 countries. Very good evening to every one of you. I also join Dr. Priyadarshini in wishing all of you a very happy Teachers' Day. And convey my Teachers' Day greetings in advance. More than 12 hours in advance we convey. And I'm very happy. And I give you assurance that I will not take much of your time. I'm also eagerly waiting to listen to everybody. ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளத்தில் ஒரு 15 செகண்டோ 10 செகண்டோ கேட்க முடியாமல் நடுவில் ஏதோ வந்தது, அதுங்காட்டியும் டாக்டர் சுந்தர் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுங்கம்மா, நீங்கள் தொடர்ந்து பேசுங்கம்மா, அதாவது அவங்களுடைய பேச்சில் ஒரு 10 செகண்டு கேப் விட்டு அவராலையும் என்னாலையும் பொறுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு அது எவ்வளவு ஒரு அருமையாக பேச்சுன்னா எப்படி இருக்கணும், அதில் எல்லா சுவையும் இருந்தது, அதில் எல்லா சுவையும் இருந்தது. அந்த புஸ்தகத்தை போய் நம்ம அப்படியே உள்ள பூந்து ஒரு தடவைக்கு நாலு தடவை படித்த ஒரு மிகப்பெரிய அந்த அருமையான இது அதில் இருந்தது. அந்த அவுட்கம் வாஸ் ப்ரோக்ராம் அவுட்கம்ங்கிற மாதிரி, புக் அவுட்கம்ங்கிற மாதிரி அவங்களோட பேச்சோட அவுட்கம் அப்படி இருந்தது. God bless her and God bless other speakers. நிச்சயமா அவங்க மற்ற ஸ்பீக்கர்ஸும் இந்த மாதிரி பிரமாதமா பேசுறாங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் கூட நான் இப்ப கொஞ்ச நாள் இதை கவனிச்சதுனால திஸ் ஃபீட்பேக் அண்ட் ஆல் த ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் அண்ட் நான் டீச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அண்ட் 24 கிரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் காலேஜஸ் 24 hours அண்ட் 24 titles கீப்பிங் திஸ் டைட்டில் books are treasure of thoughts. இதை வந்து ரொம்ப அருமையாக ஒரு பேசிக் டைட்டிலாக வச்சுக்கிட்டு காமன் டைட்டிலாக வச்சுக்கிட்டு எல்லா கல்லூரிகளிலும் 24 colleges titles related to books பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இது ரொம்ப மிகப்பெரிய. அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இதை சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாருடைய பேரை சொல்லணும்னு ஆசை. நான் 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன்னு சொல்லி 1.5 நிமிஷம் போயிடுச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டாக்டர் சிவசக்தி மேடம் காரில் வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுகிறாங்க, ஃபோனே ஆடுது, இன்டர்நெட்டே ஆடுது. அதனால் இந்த பக்கம் கோகிலா மேடமும் ஏதோ ஒரு காரில் இருக்காங்களா என்னான்னு தெரியல. அதனால் இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம அதை காரில் வராங்கன்னு பார்க்கக்கூடாது. நான் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நான் சோஃபாவில் உட்காந்துருக்கேனே, மேடம் மட்டும் காரில் வராங்களே அப்படி நினைக்கக்கூடாது. காரில் பயணம் பண்ணும்போது கூட கடமையை செய்கிறாங்க பாருங்க. இந்த நேரத்தில் ஜாயின் பண்ணிக்கணும், பேசுகிறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட டாக்டர் சிவசக்தி ராஜம்மாள் கோஆர்டினேட்டர் வாழ்க. சிவசக்தி மேடம்னு சொன்னாவே போதும், யார் பேரையும் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் டாக்டர் சார் சபிதா சண்முகப்பிரியா தான் அதோ அவங்க பேர் எழுதி வச்சிருக்காங்க. டாக்டர் சபிதா, டாக்டர் சம்பியா, பிஹெச் பாருங்க எவ்வளவு. கார்ல வரும்போது அந்த பக்கம் பஸ் வருதா, ரயில் வருதா, வண்டி போகுதா, ஆட்டோ போகுதான்னு பார்க்காம சபிதா மேடம் சண்முகப்பிரியா மேடத்தை விடாம சொல்றாரா இல்லையா, எப்படி வயசானதுலேயே எப்படி கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க பாருங்க. அத மாதிரி அந்த அந்த கிராட்டிடியூட், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய அந்த சபிதா மேடத்தையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய அந்த சண்முகப்பிரியா மேடையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய சுந்தர் சாரையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய பிரியதர்ஷினி மேடத்தையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய மற்ற அத்தனை
பேர் நிறைய பேர் நான் சொல்ல விரும்புறேன் பட் டியூ டு வாண்ட் ஆஃப் டைம் அத்தனை பேர் பேரையும் ராஜ் இருக்காரு ராஜ் வந்து சொன்னா உலக 7-14 லோகங்களுக்கு அவ்வளோ டெக்னாலஜியும் வந்துடும் ஒயரே இல்லாமல் அவர் கண்டுபிடிக்க போறாரு ஒயரே இல்லாமல் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாமல் இவ்வளோ இந்தியாவில் இருக்கிற 1.38 மில்லியன் பீப்புளும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பார்த்துக்கலாம் அதோட அவர் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கலான்னு இருக்காரு என்ன கண்டுக்காருன்னா ஒரு படத்தில் ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க பிரியதர்ஷினி இப்போ மனசில் என்ன நினைக்கிறாங்க பஞ்சனை தான் மனசில் என்ன நினைக்கிறாரு சுந்தர் சார் என்ன மனசில் நினைக்கிறாங்கிறது இன்டர்நெட் மாதிரி அவர் வச்சு கண்டுபிடிக்க போறாரு இப்போ டெக்னாலஜியில் அவர் கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சிருவார் சினிமாவில் வந்தது பாருங்க அப்படி ஒரு ஒரு கிரியேட்டிவ் பர்சன் டெடிக்கேட்டட் பர்சன் ஸோ மெனி பீப்புள் இப் யூ பர்மிட் மீ எமோஷனலி எம் அட்டாச் வித் திஸ் ப்ரோக்ராம் ஐ பி கோயிங் ஆன் நித்யா மேடம் இருக்காங்க அது மாதிரி நிறைய எல்லாரும் இருக்காங்க ஐ வாண்ட் டு அப்ரிஷியேட் கங்க்ராஜுலேட் ஆல் ஆஃப் யூ அண்ட் வி ஆல் டுகெதர் அப்ரிஷியேட் அண்ட் கங்க்ராஜுலேட் டாக்டர் ராஜேந்திரன் ஹூஸ் ஓன் தி சீட் இந்த ப்ரோக்ராமை நடத்தணும் 1200 மணி நேரம் நடத்த வேண்டும் என்று அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டினுடைய 10வது ஆண்டு விழாவில் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயாவுடைய மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த பிறந்த நாள் அக்டோபர் 15 வரும்போது முடிகிற மாதிரி 1200 மணி நேரம் ஆனால் அது முடிய போகிறது பார்த்தீங்கன்னா இப்போ 2021 மணி நேரம் கூட வரும்ல இருக்கு எவ்வளோ வேணாலும் வரும்ல இருக்கு 1200 மேலே தான் போகும் அந்த அளவுக்கு எல்லோரும் ஈடுபாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் கூடவே முகமது டாக்டர் பெரியவர் முகமது சார் ஃப்ரம் யூஏஇ தமிழ் அமெரிக்கா தமெரிக்கா மற்ற நிறைய நிறுவனங்கள் கல்லூரிகள் தாளாளர்கள் செக்ரட்டரிஸ் ஆசிரியர்கள் மாணவர்கள் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அவ்வளோ பேர் சொல்லிட்டே இப்போ அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அத்தனை பேருக்கும் என்னுடைய மரியாதை அன்பு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் தமிழ் அமெரிக்கா பார்த்துருக்கின்ற சொன்னால் வாட் வி டூ டுடே இட் இஸ் பீயிங் டேக்கன் டு மோர் தென் 150 கண்ட்ரிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் வேர் எவர் பர்டிகுலர்லி இந்தியன்ஸ் அண்ட் தமிழ்ஸ் ஆர் லிவிங் பாருங்க டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க அதுல சம்படி இஸ் கம்மிங் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் அஸ் நீங்க எவ்வளவு நம்மளுடைய நீங்க ஒர்க் பண்றவங்களுடைய தியாகங்களை எல்லாம் பார்த்தால் சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பார்த்தா இன்வெஸ்டிங் ஒரு டைம் பார்த்தா இது உலக மக்களும் கேட்கிறார்கள் என்று பார்த்தால் இது 100 காலுக்கு பின்னாலும் இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குன்னு பார்த்தா அதை தெரிந்து கொண்டு தமிழ் அமெரிக்கா இன்று 160 கண்ட்ரிக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இதை கொண்டு போய் ஆன் லைவா சேர்க்கிறாங்க என்று சொன்னால் அவங்க இதை வந்து எவ்வளவு பெருமையாக நினைக்கிறாங்க நாம் அத்தனை பேர் சார்பாகவும் அவங்க எப்படி 24/7 இப்போ கூட நான் பேசும்போது நான் 5 நிமிஷம் பேசிட்டு நான் விட்டுடுவேன் திருப்பி டைம் கிடைக்கும் போது வந்து வந்து பார்ப்பேன் நான் அப்பப்போ 10-10 நிமிஷம் பார்த்துட்டு போவேன் ஆனால் அவங்க கம்பெனி 24/7 மோர் தென் 60 டேஸ் 1200 hours பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டீம் வாட்ச் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணி டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தால் எடுத்து சொல்லி உலகம் முழுவதும் அதை நமக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ரியலி ஆக்செப்ட் தம் அண்ட் வி ஆல் கங்க்ராச்சுலேட் தம் வி ஆல் சின்சியர்லி தேங்க் தம் வி ஆல் ப்ரே டு காட் டு பிளஸ் தம் டு மேக் திஸ் கிரேட் அண்ட் ஒண்டர்ஃபுல் ப்ராட்காஸ்டிங் அரேஞ்ச்மெண்ட் அதே மாதிரி பார்த்துருக்கேன்னு சொன்னால் இந்த டீச்சர்ஸ் டே அதில் வந்து இயற்கையாக நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கும் இந்த 24 பெருமைமிக்க கல்லூரிகளுக்கும் இட் ஹாஸ் கம் டுடே ஐ எம் வெரி ஹாப்பி அந்த டீச்சர்ஸ் டே பற்றி மட்டும் 2 வார்த்தை சொல்லிட்டு நான் அதோட முடிச்சுக்கிறேன் ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் தோஸ் ப்ரெசன்ட் ஹியர் இந்த 150-160 நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் சார்பாகவும் தாய் தந்தையர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் செக்ரட்டரிஸ் சேர்மன் அண்ட் வெவ்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேர் சார்பாகவும் இந்த புனிதமான ஆசிரியர்களை இந்த ஆசிரியர் தின விழாவிலே வாழ்த்துவதிலே அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ கன்வே மை ரெஸ்பெக்ட்ஸ் டு டீச்சர்ஸ் I convey my greetings to teachers. I convey my best wishes to teachers, not only on behalf of me and on behalf of all of us, I convey Happy Teachers Day and Happy Teachers Day greetings to all. அதில் பார்த்துருக்கேன் சொன்னால் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லும் போது த கம்யூனிகேஷன் ஸ்கில் த வே டாக்டர் பிரியதர்ஷினி வாஸ் டாக்கிங் யூ நோ ஷீ த ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் ஷி வாஸ் நாட் மிஸ்ஸிங் எனி திங் இப்போ நான்லாம் இவங்க அவங்க வயசில் என்னெல்லாம் பேச சொன்னீங்கன்னா நடுவில் நின்று போச்சுன்னா முதலேருந்து தான் விட்டு போட்டுனா முதலேருந்து தான் பேசுவேன் ஆரம்பத்துலேருந்து பேசுவோம் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து சரி வாத்தியார் வந்து ஒரு எஸ்ஏ கொடுத்தாலும் அது இங்கிலீஷில் கொடுத்தாலும் தமிழில் கொடுத்தாலும் குறுக்க ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்டால் கூட முதலேருந்து தான் சொல்லுவேன்
அது மட்டும் இல்ல, வாய்ப்பாடு அப்படிதான், ஒரு ரெண்டு 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 நாலு மூணு ரெண்டு ஆறுன்னு சொல்லிட்டே இருக்கும் போது எட்டு ரெண்டு பதினாறுங்கும் போது எலி குறுக்க போயிடுச்சுன்னா மறுபடியும் முதல்ல தான் சொல்ல முடியுமே தவிர நடுவில் சொல்ல முடியாது. ஆனா நம்ம எத்தனையோ தொந்தரவு பண்ணா கூட அந்த ஃப்ளோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பேசக்கூடிய பிரியதர்ஷினி மேடம் மாதிரி எத்தனையோ பேர் ரொம்ப பிரமாதமா பாடுறாங்க, ஆட்டம் ஆடுறாங்க, பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, தமிழ்ல பேசுறாங்க, மரம் நடுறாங்க, எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இந்த 1200 மணி நேரத்துல அத்தனை பேருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பர்டிகுலர்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இருந்தாலும் கூட ஆசிரியர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏனென்று சொன்னால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய கெப்பாசிட்டியை பத்தி மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது சொன்னார்கள், பேச்சாளர்கள்லாம் சொல்லும் போது வாட் அதர்ஸ் கேன் கம்யூனிகேட் இன் 60 minutes ஹி இஸ் கேப்பபிள் ஆஃப் கம்யூனிகேட்டிங் இன் 20 minutes ஆ 11 to 12 அவர் கிளாஸ்னா 11:20 தான் கிளாஸுக்கு போவாராம், 11:40 வெளில வந்துடுவாராம். நான் அதை மாதிரி செஞ்சேன்னா என்னைக்கே என்னை விட்டு வேலையை விட்டு எங்கள் வயிற்றோடையே எடுத்துருவார். ஒன்று ஒரு வயசாளத்தில் சிண்டிகேட்டு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி 3-4 அப்சர்வ் பண்ணி என்னை வேலையை விட்டு எடுத்துருப்பார். என்றைக்கும் 20 நிமிஷம் லேட்டு 20 நிமிஷம் முன்னாடி வரதாக இருந்தால் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை பெருமையாக மிகச்சிறந்த ஆசிரியராக 20 நிமிஷம் லேட்டாக போய் விடுறவரை மிக பெருமையாக சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் வாட் அதர்ஸ் கேன் கம்யூனிகேட் இன் 60 minutes திஸ் கிரேட் பர்சனாலிட்டி வாஸ் ஏபிள் டு டூ இட் இன் 20 minutes. மற்றவர்கள் 60 நிமிடத்திலே செய்ய வேண்டிய கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அந்த பாடத்தை இவராலே 20 நிமிடத்திலே செய்ய முடிந்தது என்றதுனால தான் மைசூர் யூனிவர்சிட்டிலேருந்து வென் ஹி வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் அண்ட் போஸ்டர்ட் இன் கொல்கத்தா நேம் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட்ஸ் டிட் நாட் அக்செப்ட் டிட் நாட் அலவ் ஹிம் டு கோ அண்ட் கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆர் கோ ட்ராவல் டு கொல்கத்தா. அண்டு அவர் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டாரு, வண்டி குதிரை வண்டி ரெடி ஆகிடுச்சு, புகை வண்டிக்கு நிலையத்துக்கு போகணும், சாமான்லாம் ஏற்றியாச்சு, ஐயா ஏறி உட்கார போகிறாங்க, பசங்க சொல்லி பார்த்தானோ இவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு குதிரை வண்டியெல்லாம் அவுத்து விட்டானோ, குதிரையெல்லாம் ஓடி போச்சு எங்கேயோ. எவ்வளோதோ பேசி அவரை கடைசியாக கன்வின்ஸ் பண்ணி இட் இஸ் மை ஜாப் ஐ ஹாவ் டு கோ டீச்சர்னா ட்ரான்ஸ்ஃபர் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது பெரியவர்கள் சொன்னதை நான் கிட்ட இருந்து பார்க்கல, அதில் இன்டர்நெட்டில் நிறைய பேச்சாளர்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் கடைசியில் கன்வின்ஸ் ஆன பிறகு போய் குதிரையை தேடினா பசங்க அவுத்து விட்ட குதிரை எங்கேயோ போயிடுச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவுத்து விட்ட குதிரை போயிடுச்சு, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாணவர்களே குதிரை செய்ய வேண்டிய வேலையை செய்து தாங்கள் குதிரைகளாக மாறி தே புல்ட் த கார்ட் குதிரை வண்டியை அவர்களே குதிரை போல் ஆக்ட் பண்ணி அந்த அவரை இவங்களெல்லாம் உட்கார வச்சு புகை வண்டி நிலையம் வரை இழுத்து கொண்டு சென்று வண்டியை இழுத்து கொண்டு சென்று புகை வண்டியில ட்ரெயினில் மரியாதைக்கும் ஓட்டுதலுக்கு உள்ள மேதகு முன்னால் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ட்ரெயினில் ஏற்றி விட்டாங்கன்னு சொன்னால் த லவ் த ரெஸ்பெக்ட் தே ஆல் ஹேட் ஆன் டீச்சர்ஸ் அதுதான் பிரியதர்ஷன் மேடம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க, அதை தான் மற்ற பேச்சாளர்கள்லாம் சிறப்பாக சொல்கிறாங்க. ஸோ டீச்சர் ஷுட் பி அ டெடிக்கேட்டட் டீச்சர். அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய டீ அதனால தான் அவருடைய பிறந்த நாளிலே டுமாரோ வி ஆர் செலிப்ரேட்டிங் டீச்சர்ஸ் டே. அது இன்னொரு உதாரணம் சொல்லுவார், இதோட நான் நிறுத்திடுறேன். இன்னொரு உதாரணம் சொல்லுவார் ஃபார் த டெடிக்கேஷன் ஆஃப் டீச்சர்ஸ். உலகத்திலேயே அம்மா அம்மாவுக்கு ஈக்குவேட் பண்ணி பேசக்கூடிய வேற ஒரு பர்சனாலிட்டி உலகத்தில் யாருமே கிடையாது. சர்வமும் தெரிந்த ஒரு விஷயம் யார் என்று சொன்னால் தாய். தாய் சொல்லி தான் நமக்கு தகப்பன் யார் என்று தெரியும். அவங்க ரெண்டு பேரும் சொல்லி தான் குருவை தெரியும். அவங்க மூணு பேரும் சொல்லி தான் ஸ்பிரிச்சுவலில் உள்ளவங்க இறைவன் சொல்லிக்கலாம், மற்றவர்கள் இயற்கை என்று சொல்கிறோம், அது நமக்கு அந்த வழி தெரியும். அப்படிப்பட்ட தாயோட கம்பேர் பண்ணுவதற்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட ஆனால் ஒரே ஒரு கேட்டகரி பர்சனாலிட்டி இஸ் பெட்டர் தென் மதர் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்னவென்று சொன்னால் தாயை விட சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள். அது எப்படி சொல்கிறார்கள், ஒரே விஷயத்தில் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்தில் எந்த விஷயத்தில் என்று சொன்னால் அப்படிப்பட்ட டெடிக்கேட்டட் மதர் டு வாண்ட்ஸ் டிசையர்ஸ் டு சீ தட் ஹர் சில்ட்ரன் பிகம் டாப்பர்ஸ் ஆஃப் த கிளாஸ் ஹர் சில்ட்ரன் தே கெட் எவ்ரி திங் பெஸ்ட் ஜாப் எவ்ரி திங். அப்படிப்பட்ட மதர் கூட தன்னுடைய குழந்தை நிறையா மார்க் வாங்கணும் தான் புள்ள நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆசிரியர்கள் மட்டும்தான் தன்னிடம் படித்த அத்தனை குழந்தைகளும் அத்தனை மாணவர்களும் அத்தனை மாணவிகளும் மிகப்பெரிய பதவிக்கு வர வேண்டும், எல்லோரும் பாஸ் ஆகணும், என் கிளாஸ்ல 100% ரிசல்ட்னா அந்த டீச்சருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை விட பல மடங்கு தன் கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, எல்லாரும் நல்லா இருக்காங்க போது
பெற்ற தாயை விட அத்தனை பேருக்காகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியர் தான். அதில் இன்னுக்கு முத்தாய்ப்பு வச்சது போல போலீஸ் ஆஃபீஸர் கன்னியமூர்த்தி ஐயா பேசும்போது சொல்லுவார்கள், ஜப்பானிலே பாடத்திட்டத்திலே இருக்கிறதா, அந்த காலத்திலே குதிரையில வந்து வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜப்பான்ல முக்கியமாக குழந்தைகளை எல்லாம் கொன்று கொண்டிருந்தார்கள். அப்ப ஒரு அம்மா ரெண்டு குழந்தைக்கு வார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அங்கேருந்து குதிரையில ஓடி வர்றான், கொல்றதுக்கு வரான், வார் பண்றவன், வார் பண்றவன் குதிரையில வரும்போது போர் வீரன் வரும்போது ரெண்டு குழந்தையும் தூக்கிட்டு ஓடும்போது ரெண்டு மூணு பேரையும் வெட்ட போறான். அப்போ ஒன்னையாவது தூக்கி போடுகிறான், அந்த ஒரு குழந்தைய தூக்கி போட்டுட்டு மற்ற குழந்தைய தூக்கிட்டு ஓடுற அந்த அம்மா. அப்புறம் எல்லாரும் கேக்குறாங்க, ரெண்டு குழந்தையில கண்ணுக்கு நேரா ஒரு குழந்தைய வெட்டி துண்டு துண்டா போடுறான், நீ ஏன் அது மாதிரி ஒரு குழந்தைய தூக்கி போட்ட, இந்த குழந்தை முக்கியம் அந்த குழந்தை முக்கியம்லாம் ஒரு தாய் பார்க்க வேணாமா? அப்ப அந்த அம்மா சொல்றார், தூக்கி போட்டது என்னுடைய குழந்தை, நான் பெற்ற குழந்தை, தூக்கி போடாமல் தூக்கி வந்தது என்னிடம் டியூஷன் படிப்பதற்காக வந்த குழந்தை, நான் ஒரு ஆசிரியை, ஆசிரியை என்ற இதுல நான் பெற்ற பிள்ளையை விட என்னிட்ட படிக்க வந்த பிள்ளைதான் சிறந்த பிள்ளை, அதை தான் நான் பாதுகாக்க வேண்டும், அதுதான் என்னுடைய தொழிலுக்குள்ள ஆசிரியர் தொழிலுக்குள்ள குணம் என்று சொல்லி பெற்ற பிள்ளையை போர் வீரன் கண்ணுக்கு முன்னால் துண்டு துண்டாக வெட்டி இறந்து போவது மற்றவர் பிள்ளையை படிக்க வந்த பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை யார் என்று சொன்னால் உலகத்திலே ஆசிரியர்கள் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள், தியாக மனப்பான்மை உள்ள ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் சார்பாகவும் மற்றவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர்கள் எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நிறைய நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே என்னுடைய மரியாதையையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு மை ஸ்பெஷல் பெஸ்ட் விஷஸ் கோ வித் கோஆர்டினேட்டர் ஆர்கனைசர் சேர்மன் செக்ரட்டரிஸ் ஆஃப் காலேஜஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த காலேஜஸ் ரெஸ்பெக்டட் டீச்சர்ஸ் ஆஃப் த காலேஜஸ் அண்ட் அதர் ரெஸ்பெக்டட் பர்சனாலிட்டிஸ் அண்ட் வெரி பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட் ஹூ ஆல்வேஸ் ரிமெம்பர் டீச்சர்ஸ் வித் கிராட்டிடியூட். ஸோ ஒன்ஸ் அகைன் ஆன் பிஹாப் ஆஃப் ஆல் ஹாப்பி டீச்சர்ஸ் டே விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் டு ஆல். அட் த சேம் டைம் I sincerely appreciate those who are directly or indirectly involved in this world record event of 1,200 hours. My best wishes go with everybody. God bless all. Thank you very much. And also, I feel sorry and you should excuse me that in between I came and you also permitted to speak. And I hope that it is not your big problem or disturbance to the program, the flow of the program. So best wishes. Thank you very much. God bless all. Thank you, sir. Thank you, sir. It's our thank you, sir. Thank you so much, sir. Yeah, thank you for your motivation. Sir, ninga indha rendu varshathila ipo dhaan full view la vandirkeenga sir, full screen la technology la naanga sollana enna sir bayama irukum டாக்டர் ரா ஃபுல் ஸ்கிரீன் இப்போதான் ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியறீங்க சார், ஹரிசான் ரேஸ்ல வச்சிருப்பீங்க நினைக்கிறேங்க சார். थैंक यू थैंक यू. என்ன ராஜி थैंक यू சார். ராஜி கிட்ட சொன்னீங்கனா இப்ப என்னையே வந்து ஒரு ஒரு 13 வயசு பைய மாதிரி மாத்திடுவாங்க. கண்டிப்பா சார். ராஜி சார் ராஜி மார். थैंक यू थैंक यू थैंक्स டால். थैंक यू சார். थैंक यू so much சார். थैंक यू சார். நித்ய ஜனனி யூ கேன் கோ அஹெட். எஸ் சார். எல்லா இடங்களிலும் நூலகங்களை வைத்து நூல் நூல்களை விமர்சிக்க எமது கல்லூரியின் நூலகர் திரு நா சுந்தரையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வெரி குட் ஈவினிங். வெரி குட் ஈவினிங் ஒன் அண்ட் ஆல் கேதர்ட் ஓவர் ஹியர். ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ஃபார் திஸ் கிவன் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் ஈவெண்ட். தேங்க்ஸ் டு தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சென்னை. And my special thanks to Professor Panjanadam Nadarajan, the Vice Chancellor of the TNTU, and the Organizing Secretary, Dr. Sivasakti Rajamar. My best wishes and appreciation goes to Priyadarshini for the previous book reading. Thank you so much. Thank you, ma'am. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Rain Sundar, Librarian, Tyagarajar College of Preceptors. Today, I'm going to review the book of Atomic Habits, by James Clear. I just want to show you the book. This is the book that I'm just want to
review so that you will be having it is mirror image, I guess. This is the book so that you will be having the connectivity. Before going to the topic, I just want to share a few words about the reading habits, how books will benefits when you're reading a book, how it will be giving you impact. Books help to feel more confident. Books help to travel around the world cheapest way. Books develop your personality. Yeah, it is true. Books provide food for your thoughts. Books make you laugh and think. Books draw you towards perfection, stimulate creativity and innovation and imagination. Yeah, it is all true. What else? Books provides more and more. By these words, I'll go to the book of Atomic Habits, Companies and the Events. Okay, we'll go to the book's Atomic Habits. The book itself, the author provided two captions. Tiny changes, remarkable results. Changes in your habits, you definitely get a remarkable result. And the book is very easy and a proven way to build good habits and break bad ones. The author, the first page itself, he clearly defined what is atomic, what is habit. The atomic means, as we see it before, as I explained, anything you practice regularly more than 21 days to 50 days, that will become your routine. That is habit. Why the author is connecting the atomic and the habit? Author trying to give you to minimize the habits. What is minimizing habits? Like, for example, if you want to wake up morning 4 o'clock, 4 a.m., it is not at all possible if you are waking up at 8 o'clock every day. So what author suggests, you can just minimize the habit, not in immediate basis. If you want to wake up from 8 o'clock, you can just make it half an hour before. 7:30 a.m. you can wake up at the beginning. If you just minimize like this, all the small habits will accumulate, gathering a great success. This is what the whole book talks about. Entirely habits. Author says, habits are the matter. Yeah, habits are the matter. The book focusing on how to start or stick to the good habits. The books also talks how to create better process and the system of your habits. This is what the whole book. How to achieve meaningful results without overwhelming yourself. The author starting with the story, Surprising Power of Atomic Habits. Surprising Power of Atomic Habits. As we know that atomic habits, what is it? The small point of habits. In 2003, Dave Brailsford, appointed as a performance director for the British cycling sports team. Right? In 2003, Dave Brailsford, appointed as a performance director for the British cycle team. Since of difference. In 110 years, imagine 110 years, no British cyclist had ever won a prize or the event. After appointing Dave, within 5 years, during the period of 2007 to 2017, British cyclist won 178 world championships and 66 Olympic or the Paralympic gold medals, and also captured 5 Tour de France victories. How it happened? Within 110 years, they didn't get any medals. But within 10 years of duration, 2007 to 17, the British cyclist ruled the world. It is a history. How it happened? Because of tiny changes. They made it in their process. This is what the whole book talks about. How these habits we can accommodate. How these habits we can adapt in our real life. He suggests also to adapt this behavior into our everyday basis
in each and every habit. The author describes three layers of behavioral changes, that is habits. Three layers. The first layer, the inner layer, he says identity. Identity means what? Your identity, your personality. What? Then the process, the second layer. Then the third one, he talks about outcome, the result or achievement. These three layers. What author says, he says, forget about goals, right? How come without goals, how we can achieve anything? He says, forget about goals. Whether you have it or not, you forget about goals. Winners also have a goal. Losers also have a goal, right? Then how come? Both of them are having the same goal, but one is winning, the one is losing. One team is winning, the other team is losing. So author says, forget about your goal. Focus on the system of your habits. Focus on the process of your habits. That is what he is focusing and he is emphasizing to the society. To building the better habits in four steps, he talks about habit loops. Out of these three layers, identity, process, outcome, if anyone wants to go from identity to outcome, that is called identity-based habits. If anyone wants from identity, means outcome-based habits. It is a little tricky. If you read a book, you will definitely come to understand. Because they have given a diagram, so it will be easily understood. For example, I'll give you just two examples. If you are a coach, right? What is your target? What is your goal? You want to become a championship at the end. That is your outcome. If triggering, what kind of things it is triggering you? You want to become a physical fitness? You want to become a runner? You want to become an athlete? That is your cue. What type of person or what type of target that you want to achieve? Craving, that has to attract. That has to attract. How? You have to find the reward, the final destination. You have to reward. In between, there is a response. You have to behave. You have to react according to your wish, according to your attraction. You have to respond. The whole book talks about this process, the response, how you behave, solution phase. These four we understand, we connect to the first three layers, you will be reaching your goal without any distraction. The author also says four laws, make it obvious, that is visible. See, there is an ultimate aim. The human body has 11 million sensor receptors. 11 million sensor receptors. Out of 11 million, 10 million used for only sights, vision purpose. So that much it is attracting. See, the kids you always see, they are very, very keen watching the a cartoon. Advertisements, the colorful dramas. How? Because of their vision. If you advise people, if you talk, they don't even care about it. But listening, it will be attractive. So that is called 10 million sensor receptors in our body. Helps to motivate us. So what author says, make it obvious. Doing this sensor receptors to attract your habits. Make it attractive. For example, if you want to drink 5 liter water in a day. Normally you drink 1 to 2 liter. But you want to drink for 5 liters. For the health happens, you have to keep the water bottle everywhere, wherever you go. Front of your house, in the balcony. After a few times, then I start, it is getting attracted. Then you have to make it easy, the third law. You have to make it easy. How? First, you cannot drink 5 liters because you don't have a habit of drinking 5 liters. You drink only 2 liters. Okay, you add extra 100 milliliters, 100 ml extra. Then again, you add another 100. Then next week, you can add 200 ml extra. Within a month, you will be drinking 5 liters of water, right? This is what author says, minimizing your habits.
atomic habits, the piece, smallest piece you can make, then make it satisfied. So this is what the four steps he says. Okay, how we can eliminate the bad habits? How we can avoid the bad habits? How we can destroy bad habits? He says, same rule, you make it invisible, the first option. If the same thing, I drink too much water, but it is not fit for my body, I have to hide the water can, right? I have to hide. It should not be visible to me so that it will be tempting. It will be triggering me. So I have to avoid the triggering. I have to avoid the temptation. I have to avoid the signals of seeing my bird things. And I have to make it unattractive. I have to keep it in a bird-like things. If I keep it, it is not attractive to me. Come on, I have to avoid it. The inner, consciously, we just avoid it. Then make it difficult. Difficult, you may add even salt into the water, right? If you add a salt, you will not even drink. You will not even touch. The author says, that much behavior, vice versa, you have to make it. Your habits will focus. Also, the author says, using the different vocabularies. How, for example, I'm a drinker. I want to avoid alcohol. If my friends is calling me to drink, I should not say, I stopped drinking. It means what? Maybe I stopped for a week, maybe for a month, the next month I'll drink. Author says, you have to tell very frequently, I am a teetotaler. I don't drink. The word itself, I have to say, I am a teetotaler. We have to say this kind of vocabulary in our day-to-day habit. Okay. So finally, what author suggests, there are many steps completing the following. For example, if I want to take 20 minutes of heavy exercise, right? 20 minutes of heavy exercise. Author says, three steps you have to follow. What? Minimizing, 10 minutes first you play, then 20 minutes you play, later you can increase. This compound of small things will give you the remarkable result. This is what author suggests to the entire book. At the end, author concludes, small improvements accumulate into such a remarkable result. Habits are the compound interest of self-improvement. Even though if you do 1% of better every day, it counts at the end in a longer term, in a huge result. This is what the overall book talks. The author James finally said, why can't you replicate this system or this approach in your own daily life to achieve a bigger, remarkable result? So that's what the whole book talks about. I recommend these books to read. You buy this book, you read, or you can go to the library and read it. You really feel, then you will. Kadum, arumayaga irundhathu. Nandri ayya. Kadum, arumayaga irundhathu. Nandri ayya. Pattal dhaan arivu varum. கெட்டால் தான் தெளிவு வரும். அறிவும் தெளிவும் வந்த பிறகு ஞானம் வரும். அஞ்ஞானத்தை கொடுக்க புத்தகங்களை விமர்சிக்க எமது கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருத்த ஞான பிரகாசம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், எனது ஆசான்களை வணங்கி இந்த நிகழ்வை துவங்குவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நமது இந்திய தேசத்தின் முன்னாள் ஜனாதிபதி ஏ பி ஜே ராமையா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நடத்தக்கூடிய இந்த 2023 மணி நேர இணையவழி பன்னாட்டு சாதனை சங்கம் தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகத்தோடு இணைபெற்ற எமது தியாகராஜர் கல்வியியல் கல்லூரியின் உளவியல் துறை பேராசிரியராக இந்த நிகழ்விலே இங்கே பங்கெடுப்பதில் மகிழ்ச்சி பெறுகிறேன். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இதில் நான் இன்றைய தலைப்பில் இருக்காக புத்தகங்களே புதியுகம் என்ற இந்த நிகழ்வில் நான் சொல்றதுக்காக தேர்ந்த புத்தகமும் அவ்வளவு லேசுப்பட்ட புத்தகம் கிடையாது. இந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் 22,400 பக்கங்கள். இந்த புத்தகம் 1932 இது 26 புத்தகங்களாக எழுதப்பட்டுள்ள ஒற்றை நாவல். 26 நாவல் தான், நாவலும் சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்த நாவலாக எழுதப்பட்டது.
கடந்த ஒரு ஓராண்டுகளாக இந்த நாவலை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எழுதி முடிக்கப்பட்டது 2018 எழுதி முடிக்கப்பட்டது. அடுத்த ஓராண்டுகளாக இந்த நாவலை நான் தொடர்ச்சியாக படிக்கிறேன். குறிப்பாக போன முதல் கொரோனா தாக்குதலில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்த போது இந்த புத்தகத்தை படிப்பதற்கான புத்தகமாக படிக்கல, அது இணையத்தில் தான் படித்தேன். ஏன்னா 2024 புத்தகத்தையும் புத்தகமாக வாங்கி படிக்கிற அளவுக்கு நமக்கு ஒத்து வரல. அப்ப அந்த படிப்பதற்கான ஒரு அந்த நோய் வாய்ப்பு இருக்கக்கூடியதில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதுலேருந்து இன்ன வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இன்னும் படிக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய புத்தகம். இதை படிச்சு முடிச்சு வச்சிட முடியாது. நாவலம் கதைக்காலம் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கதை வந்து முழுக்க முழுக்க மகாபாரத கதை தான். இந்து மகாபாரதம் எல்லாரும் யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்படி யோசிப்பீங்க. மகாபாரதம் அதே மகாபாரதம் தான் சொல்லுகிறது. மகாபாரதம் எழுதப்பட்டு ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு தொடங்கி அந்த அந்த காலத்துக்கு வியாசர் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பல எழுத்தாளர்களும் மகாபாரதத்தை ஏதாவது விதத்துல சொல்றாங்க, ஏதாவது எடுத்து காட்டுறாங்க, தங்களுடைய அதையே மீளாக்கம் செய்யறாங்க. அப்படி செஞ்சதுல பிரபஞ்சனுடைய எழுத்துக்களை சொல்லலாம். அப்படி சொன்னதுல நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின சிறப்பு பெருக முழு மகாபாரதத்தையும் அப்படியே எழுதுவது அப்படின்னு நான் இரவு யோசித்தேன். அடுத்த நாள் கிறிஸ்மஸ் ஆணையிலிருந்து எழுத ஆரம்பிப்போம், 2014 சொல்லி அடுத்த எழுத ஆரம்பிக்கிறாரு. அடுத்த ஒரு வாரங்கள்ல இருந்து ஒரு இணையதளத்துல அது வெளியாக ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகளாக ஒரு மனிதர் உட்கார்ந்து எழுதுறாரு. 4 ஆண்டுகளாக மகாபாரதம் எழுதுறாரு. நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எழுது. அவரே அவருடைய அந்த நாவலை பத்தி சொல்லும் போது, இந்த நாவல் மகாபாரதத்தை மட்டுமே ஆதாரமாக கொண்டது அல்ல, அது தவிர மகாபாரதத்தோடு மகாபாரதம் எழுதப்பட்டு ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு எழுதப்பட்ட முக்கியமான பாகவதம் என்று சொல்லக்கூடிய அந்த செய்யுள்கள், அப்புறம் அதன் பிறகு எழுதப்பட்ட 500 ஆண்டுகள் பிறகு தேவி பாகவதம், அதற்கு பிறகு இருக்கக்கூடிய நிறைய நாட்டார்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து அந்த மனிதர்கள் எழுதுறாரு. சரி, அவர் எழுதுறாரு. நமக்கு என்ன ஒரு மிக முக்கிய விஷயம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஒரு 2000 ஆண்டு 7000 ஆண்டு அந்த தொடர் கதை வளர்ச்சி நமக்கு என்ன சொல்லுதா, திரும்ப திரும்ப மகாபாரதம் பேசுறோம். பேசுறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தா அது சொல்லலாம், அதுதான் முக்கியம். எல்லா இடத்துலையும் நிற்பது வந்து அறம். ஏன் அந்த மாதிரி சொல்றோம்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறம் பொருத்தி பார்க்கப்படுது, அந்த கால சூழலுக்கு ஏற்றது மாதிரி அந்த கதை விளக்கப்படுகிறது. இப்படிதான் எல்லா கதைகளுமே இருக்கு, குறிப்பா புராண கதைகள் எல்லாமே அப்படிதான் பார்க்கப்படும். ஸோ அந்த விதத்தில் இன்று நவீன கால மனிதன் நவீன கால மூளை நவீன கால சிந்தனை அமைப்பு முறை எப்படி இருக்குதோ, சிந்தனை அமைப்பு முறை அது வளர்ந்துக்கூடிய விதம் இதைகளுக்கு ஏற்றது மாதிரியாக தன்னை பரிணமிச்சு இந்த நாவல் எழுதப்படுது. இது வந்து நவீன இலக்கிய வடிவிலேயே வந்து ஜெயமோகன் அவர்கள் இந்த நாவல் எழுதியிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான படைப்பு இது. நிறைய உளவியல் இந்த மனிதர்களுடைய நவீரன் இவன் கோழை, இவன் வந்து உத்தமி, இவன் வந்து சரியில்லாதவள், ஸோ இந்த மாதிரிதான் நம்ம வந்து பொதுவாக நம்மளுடைய சித்திரம் வந்து நம்முடைய அறம் அப்படிங்கிறது அப்படித்தான் ஆரம்ப காலம் இருந்தது. ஆனால் கால ஓட்டம் மாற 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 இந்த கருப்பு வெள்ளை பக்கங்கள் குறைந்து குறைந்து வண்ணமயமான பல பக்கங்களை நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளார் இந்த நாவல் வந்து கொண்டு வருது. இது வந்து கர்ணன் அர்ஜுனன் இந்த ரெண்டு பேருக்குடைய அந்த அந்த மோதல் அப்படின்னு சொல்லும்போது, அர்ஜுனன் வந்து போன பக்கம் நிற்கிறாரு, இவர் கௌரவ பக்கம் நிற்கிறாரு, கர்ணன் நிற்கிறாரு. இப்போ இந்த இரண்டு கதாபாத்திரங்களுமே இது வெறுமனை வந்து உழைப்பியலையும் சொல்லுங்கிறது, சில தத்துவ மரபுகளையும் எடுத்துக்கொண்டு இது கதையை வந்து விளக்குது. அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, சீனத்து இன் யாங் தத்துவம் சொல்றாங்களே, ஆண் பெண் தத்துவம், ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சார்ந்த இன் யாங் சொல்லுவாங்க. சைனீஸ் சிம்பிள் எல்லாம் பாத்தீங்க தெரியும், குங்ஃபு படம் எல்லாம் பாத்துருக்கீங்க நினைக்கிறேன். சோ அந்த கலைக்களத்துல வச்சு அந்த சிந்தனை தத்துவ அமைப்பு முறையில பார்க்கும்போது, இங்க கர்ணன் ஒரு முழு ஆணாக, ஒரு ஆண் தன்மையின் முழு வடிவமாக அந்த மாதிரி சொல்றது, அசைவற்ற தன்மையுடைய ஒரு மனிதனா வந்து சித்தரிக்கிறாரு. இதே இது அர்ச்சுனனை பத்தி சொல்லும் போது, பெண் தன்மையுடைய ஒரு ஒரு நாயகனா, ஒரு பெண் தன்மையை சார்ந்த ஒரு நாயகனா, அதே நேரத்துல ஒரு ஆடல் அசைவுகள் அதிகம் ஒரு மனிதனா, அந்த மாதிரி ஒரு சித்தரிக்கிறார். இது நிறைய தத்துவங்களையும் அந்த தத்துவத்தோடு சேர்ந்த உளவியலையும் இது வந்து வந்து நம்ம மனத்தில செய்து. அப்ப வெறுமனை நம்ம வெறும் வாசிப்படுவதும் உளவியலை மட்டும்தான் வாசிக்கிற மாதிரி இல்லை, இதில் தத்துவம் பேசப்படுகிறது. தத்துவம் மட்டும்தான் பேசப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை, இருக்குது. இதுல முக்கியமான விஷயம், திரும்ப புராண கதைகளை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பொதுவா என்ன நினைச்சு பாத்தீங்கன்னா, புராண கதைகள் அது புரட்டு மாயவாதம் அந்த மாதிரிதான். ஆமா இருக்குது, இந்த கதைகளையும் நிறைய மாதங்கள் இருக்கிறது, நிறைய வந்து நம்ப முடியாது, சூப்பர்ஸ்டிஷன் சொல்ல முடியாது. அழிப்பது என்பது காட்டை அழிப்பது, காட்டை அழிச்சு நகரங்கள் உருவாக்கப்படுது. அப்ப நாகங்கள் அழியுது, நாகங்கள் முட்டழிந்து விட்டதா அப்படின்னு பார்த்தா அழியல, அது எல்லா இடத்துல. அப்போ இந்த ரெண்டையும் இணைச்சு அவர் வந்து இந்த இந்த கதை காலத்துல இந்த கதையை வந்து கொண்டு வராரு. ஜெயமோகன் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், இந்த சூப்பர் சிஸ்டன்ஸ்
அநீத நம்பிக்கைகளை எப்படி அவர் கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி சூதர்கள் சொல்றாங்க. அது கதை பாடக்கூடிய மனிதர்கள் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க. உண்மையான கதை நம்ம படிக்கக்கூடிய கதை பாத்தீங்கன்னா இது வந்து ரெண்டு பேருக்கு சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இதை ஒரு கவிஞர்கள் அந்த சூதர்கள் கதை பாடுதலாக சொல்லும் போது அந்த கதையாக அவங்க சொல்றாங்க, அதை இங்க எழுதுறாரு. அப்போ இங்க படிக்க முடியறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த புரிந்ததில் அமைஞ்சிருது. ஒண்ணு இயல்பான கதை ஓட்டத்தையும் படிக்க முடியுது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சூப்பர் அழகு அந்த மிகையான ஒரு விஷயம் தான் வந்து ஈர்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதையும் நாம ரொம்ப அழகா வந்து ஒரு சமநிலைப்படுத்தி இதை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கதை போட்டு ரொம்ப அழமையான இந்த புதினத்தை நடத்துறாரு. முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த கதையில சூப்பர் ஸ்டிஷன் சொல்லும் போது திரௌபதியோடு இருப்பது சம்பவம், அது குறிப்பா மகாபாரதத்துல சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கட்டம் வந்து இந்த திரௌபதிய டீஸ் பண்ணக்கூடிய அந்த இடமும் அதுக்கு பிறகு வரக்கூடிய இறுதி மகாபாரதம் அந்த போர், இந்த ரெண்டும் தான் நம்ம பொதுவாக இந்திய உளவியல் மனதுல வந்து பதிஞ்சு போயிருந்து பார்த்தா மகாபாரதம் தான் அந்த போர், திரௌபதி வந்து மானபங்கப்படுத்தப்பட்டது, இந்த ரெண்டு நிகழ்வு தான் ரொம்ப இதா இருக்கு. ஜெயமோகன் என்ன சொல்றாருன்னா வியாசனுடைய அந்த எழுதப்பட்ட காலத்துல ஜெயமோகமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சிறுமையான காரியங்களை செய்து இது ஒரு உளவியல் பெரிய சிக்கல் இருக்கு. ப்ராட் மைண்டடா இருக்கு இருந்தாங்கன்னு சொன்னா திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல் வரும்போது நான் இவ்வளவு நான் விசாலமான மனசு வந்தேன் சின்ன விஷயத்துல விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை விட கீழான விஷயங்கள இறந்துதான் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சொல்றேன் ப்ராட் மைண்டட் இஸ் நாட் இஸ் ஓப்பன் மைண்ட் இஸ் நெசசரி. மைண்ட் எப்படின்னா ஓப்பன் வந்து நான் செய்யறேன் நீ செய், எனக்கு இதான் நீ பண்ணியா பண்ணு பண்ணிட்டு போ, அதை எப்படி நான் டாக்கு பண்ணுவோம் நான் டாக்கு பண்ண நான் ஒன்னும் சண்டை போடுவேன். அதுதான் ஓப்பன் மைண்ட்னு சொல்றது, திறந்த மனோடு இருப்பது. இங்க திருதுரா கௌரவர்களுக்கு வந்து ஒரு திறந்த மனது கிடையாது, பிராமணர் ரொம்ப விசாலமா இருந்தாங்க, விரிந்த மனமோடு இருக்கக்கூடிய காந்தி சார் காட்டுறாரு. ஆனால் ஒரு சிக்கல் வரும்போது சும்மா ஒரு சின்ன இதுதான், அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க கீழே தண்ணி மாதிரி தெரியுது தர மாதிரி கால் வைக்காரு வழங்கி விழுந்துறாரு. திரௌபதி சும்மா லைட்டா பாரு அப்படி சிரிச்சு போயிடுறாங்க இவ்வளவுதான். இது அவனுக்கு ஒரு பெரிய குந்தளிப்பாக, ஏன்னா அந்த விசாலமான மனது நான் பெரியாளு நான் விரிந்த ஒரு மனம் உடையவன் அப்படின்னு காட்டிக்கொண்ட அந்த மனப்பான்மை, அந்த மனப்பான்பு தலைவனாக இருக்கக்கூடிய கௌரவ தலைவனாக இருக்கக்கூடிய துரியாதனன் அந்த ஒரு நெருப்பு அவனை விடாம எரிய வைக்குது, விடாம எரிய வைக்குது, விடாம எரிய வைக்குது. சோ அவனுடைய இயல்புக்கே முற்றிலும் பொருந்தாத மாதிரி அந்த திரௌபதியுடைய அந்த துயிலுறுப்பு சம்பவம் நடக்குது. ஒவ்வொரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா அந்த துயிலுறுப்பு சம்பவத்திலே ரொம்ப முக்கியமா அவர் சொல்லக்கூடிய விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நம்ம பொதுவா நம்ம திரைப்படங்கள்லயும் எல்லாம் பார்த்தோம் அந்த மாதிரி ஒரு டீஸ் பண்ணுவாங்க, உடனே கிருஷ்ணர் இங்கே வந்து கை கட்டுவாரு கையில இருந்து சேலம் மாதிரி போகும் சோ அதை கப்பான பாத்திரப்படுத்துன்னு சொல்லி காட்டுறோம். இங்க இவர் செஞ்சிருக்கூடிய ஒரு பெரும் புரட்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா துரியோதனுக்கு ஒரு மகள் இருக்கா, சின்ன பொண்ணு ஒரு 10 வயசு பொண்ணு மகள் இருக்கா, அவ இதை வந்து பாக்குற எல்லா கையிலும் நிக்கிறாங்க. கௌரவர்கள் வந்து 90 மட்டும்தான் வந்து எதிர்த்து கேட்கறான், எல்லாருமே கை கட்டி சும்மா நிக்கிறாங்க. பாண்டவர்கள் அடிமையாயிட்டவர்கள் நிக்கிறாங்க, எதுவுமே செய்ய முடியல. கர்ணன் முதற்கொண்டு செய்யறது சரிதான் அப்படிங்கிற வந்து கண்டிக்கப்பட வேண்டியவர்கள்தான் அப்படிங்கிற மாதிரிதான் அவனும் வந்து டீஸ் பண்றான், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறான். அங்க ஒரு யாராலும் எதுவுமே செய்ய குடிமக்கள் ஒண்ணும் செய்ய முடியல, பீஷ்மர் ஒன்னும் செய்ய யாரும் ஒண்ணு செய்யல. ஒரு பெண் வந்து நிக்கிறான், அவ பேர் மகள் பேர் வந்து கிருஷ்ணை, அவங்க கருப்பா இருக்கக்கூடிய பொண்ணு அவ பேரு. சோ அந்த கிருஷ்ணை அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து தான் அப்பாவை கண்டிக்கிறான் அந்த இடத்துல, என்ன செஞ்சுக்கிறீங்க நீ அப்படின்னு சொல்லி வந்து அதை கேட்டது உடனே அந்த 100 மனைவியர்கள் இருக்காங்களே, அந்த 100 பேருடைய 3 மனைவிகள் அவங்க ஓடி வந்து தங்களுடைய விதவிதமான பண்ண பண்ண சேலைகளை வந்து அவங்க கொடுத்து காப்பாத்துறாங்க. இதை வந்து ஒரு ஒரு பகுத்தறிவு எழுதுறாரு. ஆனா இதை நாளைக்கு ஒரு கதையில கேட்கும்போது அந்த இப்ப மாதிரியான யூடியூபோ இப்ப மாதிரியான நம்ம வசதிகளோ இல்லாத ஒரு கட்டத்துல இருக்கக்கூடிய அந்த காலத்துல சூதர்கள் கதை மூலமா போகுது, பக்தன் வந்து காப்பாத்தினா கிருஷ்ணன் வந்து காப்பாத்தினா, சோ கிருஷ்ணன் வந்து சேலை கொடுத்தான், சோ அந்த மாதிரி அந்த கதை அந்த கதையை கதை அமைப்ப வந்து அவர் நேர்த்தியா சொல்லிட்டு போறாரு. இந்த நாவலை நீங்க வாசிக்க குறைய ஆரம்பிக்குது, போருடைய ஆட்கள் எண்ணிக்கை குறையும் போது அப்ப என்ன செய்யறனா துரோணர் வந்து தவறான அதாவது நீதிக்கு புறம்பான முறையில கொல்லப்படுவதும் கர்ணன் கொல்லப்படுவதும் கொல்லப்படுவதற்கான காரணம் என்னன்னா ஆட்களோட எண்ணிக்கை குறையுது, இன்னும் கொஞ்ச ஆளையாவது காப்பாத்தணும், அதையாவது இந்த போரை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால அந்த போருடைய எண்ணிக்கை கண்ணனுடைய ஸ்டேட்மெண்ட் அதான் சரியா. போர் ரொம்ப உக்கரமா இருக்குது, இது வந்து நிறைய மக்களை இழக்குது, நிறைய பலிகொடுக்கும், அப்ப இதுக்கு மேல நம்ம நியாயத்தை பார்த்து சண்டையை இழுப்பாங்க அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம நிறைய நம்ம போர் சூழல்ல பாக்குறோம் சரிங்களா. அங்க சொல்லக்கூடிய நியாயங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்குது சரிங்களா. சோ அப்படித்தான் வந்து இந்த போர் குறித்த நகர்வு இதுல முக்கியத்துவப்படுது. அதுல நிறைய இந்த கதைகள்ல பாத்தீங்கன்னா விதவிதமான மிருகங்களை பத்தி பாம்புகளை பத்தி பேசுறாங்க, யானைகளை பத்தி சூழலியல் பத்தி நிறைய பேசுறாரு இந்த கதைகள்.
இந்த கதையை பத்தி ஒரு பறந்துபட்ட நிலப்பரப்பை பத்தி பேசுது. இந்த அஸ்தனாபுரிங்கிறது கங்கை கரை நதி ஓரத்துல இருக்கு. இன்னொரு இவர் சகுனி இருக்காருலயே அவர் எங்க இருந்ததுன்னா காந்தார் நாடு, அது வந்து பாலைவன பகுதி. பாலைவன பகுதியில இவங்க பெண் கொடுத்து எடுத்த வந்து பாத்தீங்கன்னா சிந்து நதி ஜெயத்ரதன். சிந்து நதிங்கிறது வந்து காடு சார்ந்த ஒரு ஒரு பகுதி. சோ இவர் துவாரகையில இருக்காரு யாரு கண்ணன், அவர் வந்து பாத்தீங்கன்னா கடல் சார்ந்த ஒரு பகுதி. சோ இந்த நிலப்பகுதிகளை பத்தி இது நிலச்சித்திரம் இது கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போறாரு. அப்பதான் முதன் முதல்ல உலகத்தோட தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் வராரு. சோ இந்த மாதிரியான சித்தரிப்புகள் நிறைய குலக்கதைகள், குலக்கதைகள் சொல்லும்போது மனித மானுடவியலை பத்தி சொல்றாங்க. கார்ல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ்ல இருந்து நிறைய பேர் மானுடவியலை பத்தி இது பண்றாங்க. இவரும் அதனுடைய குலம் சொல்லும்போது இதுல தாய்வழி சமுதாய அமைப்பு, தந்தை வழி சமுதாய அமைப்பு எப்படி வந்து நாடுகள் உருவாச்சு, இடங்களின் அடிப்படையில் அந்த நாடுகள் உருவாயிருக்கு. சோ வங்க நாடு, சுங்க நாடு, நாடு, சோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகளும் எந்த குலத்தில் இருந்து அது உருவாகி வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ஒரு எத்னோகிராபிக்கல் ஸ்டடி இருக்கு இதுக்குள்ள. இது ஒரு ஒரு பெரிய ஒரு 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 நாவல், பெரிய ஒரு புதினம். இந்த புதினத்தை எல்லாரும் படிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி இதை உள்ளக்குள்ள ஒரு பெரிய வெளிமையா அப்படி அதுக்காக மட்டும் நான் சொல்ல, இது வந்து நம்முடைய பாரதத்துடைய ஒரு பண்டையான பெருமை அப்படிங்கிறது. இந்த புரிதலை படுத்திக்கிட்டதுக்கு பிறகு நம்ம பார்க்கக்கூடிய சூழலை, நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், நம்ம பார்க்கக்கூடிய உளவியல் சிக்கல்கள், எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் இன்னும் கொஞ்சம் சுருக்கமா இதை முடிச்சிடலாம் நினைக்கிறேன். இந்த கதை அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இது முழுக்க முழுக்க மகாபாரத கதை. இந்த கதையினுடைய அடிப்படையான விஷயம் என்னன்னா அறம். அறம் வந்து இங்க பேசப்படுது. அது வரைக்கும் முன்னாடி இருந்த அறம் சொல்லி பாத்தீங்கன்னா வேதங்களின் அடிப்படையாக கொண்ட அறம். இந்த கிருஷ்ணர், தட் மீன்ஸ் இளைய யாதவர் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிபர் தான் அவர் நிறைய தத்துவங்களை எல்லாம் படித்து தெரிந்து எது உண்மை பொருள் அப்படிங்கறத புரிந்த ஒரு மனிதராக வேதத்தின் முடிவு கொள்கை. வேதாந்தம்ங்கிறது அர்த்தமே எனக்கு அப்பதான், வேதம் அந்தம் என்றால் முடிவு, வேதாந்தம் வேதத்தின் முடிவு கொள்கை, வேதாந்த முடிவு கொள்கையாக, வேத முடிவு கொள்கையாக இவர் ஒரு கொள்கை இருக்கிறார். சோ இந்த கொள்கைக்காக இவர் திரட்டக்கூடிய ஒரு அணியாக பாண்டவன் நிற்கிறது. பழைய மரபை சார்ந்த அந்த அணி அவங்களுடைய அணியாக வந்து கௌரவர் அணி நிற்கிறது, சத்திரிய மரபை சார்ந்த அணியாக நிற்கிறது. இதுல வந்து கர்ணன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நகர்ப்புறம். ஏன்னா நாகர்கள் இளம் அப்படிங்கிறது ஒரு இனம் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுடைய எத்னோகிராபில நிறைய பேரு நாகர் இனம் எதை மையப்படுத்தக்கூடிய ஒரு பழங்குடி இனமா இருக்குது. நாகங்களை வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இனமா இருக்குது. அந்த நாக இனம் அப்படிங்கிறது காண்டிபுர காடு அப்படிங்கிற குறிப்பிட்ட பகுதியில் இருக்குது. அந்த காட்டை இந்த இவங்க அழிக்கிறாங்க. யாரு? திரௌபதி உத்தரவின் பேர்ல அர்ஜுனரும் கர்ணனும் சேர்ந்து அழிக்கிறாங்க. கிருஷ்ணன் போய் அழிக்கிறாங்க. அப்ப நாகர் இனத்தை அழிக்கக்கூடிய எதிர்க்கக்கூடிய வேதத்தை, அவங்களுடைய மரபை எதிர்க்கக்கூடிய ஒரு பர்சனல் ஒரு குழுவாக வந்து இவங்க உருவாங்க. இவங்க வேதம் வந்து வேதத்தின் முடிந்த ஒரு நிலை, நாக வேதம். அது அவனுடைய மற்ற குரு கிருபர் வந்து கேட்கிறான், ஏன் அவன் அடிச்சு கொல்ல வேண்டியதானு கேட்கிறான். அவன் வெறும் காட்டாளன், நான் மன்னன் என்றான். ஏன்னா மத்த தம்பிகள் எல்லாம் அடிச்சடிச்சு கொண்டான். சண்டை போடும்போது இங்க ஒரு சண்டை போட்டுருப்பா, அவங்க வேற யாராவது சண்டை போட்டு அடிச்ச கொண்டுருவோம். அப்படிதான் வந்து பீமன் நிறைய பேர் வந்து சொல்றான். ஆனால் அவன் சொல்லக்கூடிய காரணம், துரியோதனம் சொல்லக்கூடிய அந்த காரணம் சொல்லி பாத்தீங்கன்னா, அவன் அடிச்சு கொண்டான், என் தம்பிகள் நிறைய பேரை கொண்டான், முறையற்ற முறையில கொண்டான் சொல்லல. ஆனால் அவன் செஞ்சா நான் செய்ய முடியாது, அவன் காட்டாளன். பீமனே சொல்லுவான், நான் அவன் காட்டாளன், நான் காட்டுத்தனமா எனக்கு மூக்குத்தனம் என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரிதான் அவனுடைய ஆட்டிடியூட். அதான் சொல்றான், அவன் காட்டாளன் எதுனாலும் செய்யலாம், ஆனால் நான் மன்னன், நான் அப்படி செய்ய முடியாது. ஒரு 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 உயர்ந்த சித்திரமாக வந்து அவரை துரியோதன படைக்கிறாரு. சில தவறுகளும் மனித இயல்பு நடிப்பவருடைய தவறுகளையும் நடக்குது. இது ஒரு பெரிய களம். இங்க அறம் என்றால் என்ன பெரிய இடங்களில் பேசப்படுது. நான் இந்த கதையில் புரிந்து கொண்ட வரைக்கும் அறம் மற்றும் ஆற்றல் இந்த ரெண்டும் தான். இதோ நான் முடிச்சிருக்கேன். அறம் மற்றும் எது அறம், எது ஆற்றல்? அறம் முக்கியமா, ஆற்றல் முக்கியமா? அறமின்றி ஆற்றல் இல்லை, ஆற்றல் ஆற்றல் இன்றி அறம் இல்லை. இதுதான் இந்த கதை சொல்ல, அதைத்தான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு ஒரு பெரிய நதி ஒடியாருது, வேகமா ஒடியாருது, அந்த நதிக்கு கரை கிடந்தது. அப்படி இருக்கும், அப்படி ஒரு நதி இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஒரு ஒரு நதி போலதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கரைக்குள்ள ஓடும். இன்னும் அந்த நதியுடைய ஆற்றல் பெருக ஆரம்பிச்சிருந்து சொன்னா, ஆற்றல் பெருகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட கொள்ளளவு அதிகமாகும், தண்ணியோட அளவு அதிகமாகும், அப்பதான் அதோட வேகம் அதிகமாகும், அப்போ இதோட அளவு விரிவாகும். அப்போ எவனோட ஆற்றலோடு இருக்கிறானோ அவனுக்கான விரிவு, அறம் விரிவு இருக்குது. ஆனாலும் அதே நேரத்தில் அந்த எல்லை கட்டிக்குள்ளதான் இருக்குது. அந்த அந்த எல்லையை விட்டு அது போக முடியாது. நல்லா போற பாருங்க, நல்லா எவ்வளவுதான் தண்ணி வரட்டும், அந்த அதோடைய அதை அகலப்படுத்தி விட்டுருங்க, தண்ணி வேகம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதைத்தான் இந்த நாவல், இந்த புதினம் சொல்ல வரதான் நான் நினைக்கிறேன். அறம், ஆற்றல், அறத்தோடு சேர்ந்த ஆற்றலோடு கூடிய விவரிக்கிறது. நீங்களும் படியுங்கள், இந்த புத்தகம் தொடர்ச்சியா படிங்க. நித்யா ஜனனி, a warm good evening to all. It's my pleasure and privilege to deliver a vote of thanks for this auspicious event, well-recorded event.
A special thanks to Honorable Vice Chancellor for his wonderful wishes, and it's our blissful moment. During the program, he joined with us and he blessed us. And thanks to Honorable Vice Chancellor and Registrar of TNTU, Controller of TNTU, and Dean of Faculty and other professors and faculty members of TNTU, and Organizing Secretary Dr. T. Sivasakti Rajamal, Coordinator Center for Capacity Building Programs, TNTU Chennai, and Joint Organizing Secretary Dr. T. Premalada, Assistant Professor, School of Distance Education, Bharathiyar University, and Coordinator Ms. Sabita Sanmugapriya, VHNS College, for their enormous support and coordination for organizing this adjunct. I thank to our beloved principal, Dr. S. Prakash, for his support and motivation to success this event. And I thank my fellow faculty members and my dear student teachers for their uncountable support to success this event. And once again, I thank to all. Thank you so much. நன்றி உரை கூறிய எமது கல்லூரியின் பேராசிரியருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய பொன்னான வாய்ப்பையும் நேரத்தையும் எமது கல்லூரிக்கு வழங்கிய நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவிற்கும் தமிழ் அமெரிக்கா தொலைக்காட்சிக்கும் எங்களின் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த உலக சாதனை நிகழ்வில் சந்திப்போம்.